இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு 2003. இதில் இந்த இன்சர்ட் மெனுவை பற்றி தான் நாம் அதில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த எம்எஸ் வேர்டு 2003 பிரேக்குங்கிற ஆப்ஷனில் பார்த்தோம்னாக்க இத்தனை இந்த 7 ஆப்ஷன் வந்து இதில் இருக்கான். அதே மாதிரி இது 2019 பார்த்தீங்கன்னாக்க இந்த லேஅவுட் மெனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரேக்குன்னு இருக்கும். அதில் பண்ணி பார்த்தோம்னாக்க அதில் பார்த்த 7 இங்கே இந்த இடத்துல இருக்கான். ஓகே, அதெல்லாம் எல்லாம் ஒன்று தான், ஒரே மாதிரி தான், வெவ்வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பிரேக்குங்கிற ஆப்ஷனு, நான் வந்து பிரேக்கை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தாக்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்க பிரேக்கு, இதில் பிரேக் டைப்பு பேஜ் பிரேக்கு, காலம் பிரேக்கு, டெக்ஸ்ட் ராப்பிங் பிரேக் இருக்கான். அதாவது இதோட சரி, அடுத்தது வந்து செக்ஷன் பிரேக் டைப்பு. இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜு, கண்டினியூவஸு, ஈவன் பேஜு, ஆட் பேஜ், இது எப்படி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இதை வந்து ஒன்றா நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டில் பார்க்குறது வந்து பேஜ் பிரேக்கு. இது இப்போ ஃபஸ்ட் பேஜ் பிரேக் என்னன்னாக்க இப்போ இந்த இதில் வந்து எத்தனை பாராக இருக்குது, 1, 2, 3, 4, 5. ஓகே, இதில் வந்து 5 பாரா இருக்குது. இதில் வந்து 3 பாரா மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கணும். இப்போ அதுக்கு அப்புறம் வர்றது வந்து அடுத்த பேஜுக்கு போயிடணும், இதில் வரக்கூடாது. இந்த அடுத்த 2 பாரா வந்து இதில் வரக்கூடாது, அடுத்த பாராவில் தான் வரணும், அடுத்த பேஜில் வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அப்போ வந்து நம்ம இன்சர்ட்டில் போய் பிரேக், இந்த பேஜ் பிரேக்கு இதை கொடுத்தோம்னாக்க இப்போ இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த பக்கத்துக்கு போயிடுச்சு. ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் பேஜுங்கிறது பேஜ் பிரேக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த காலம் பிரேக்கு, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் புதுசாக நான் ஒரு இதில் கொஞ்சோண்டு சும்மா டெக்ஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து இதிலேயே நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதை ரெண்டு காலமாக பிரிக்கிறேன், பிரிச்சிட்டேன். சரி, இப்போ அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணி இதை ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரைட், ஓகே, இப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது இது வரையில் ஒரு காலம், இதுக்கங்கிட்ட உள்ளது ரெண்டாவது காலம், இப்படி வருது. இப்போ கர்சரை வந்து நான் இந்த அடுத்த காலத்துக்கு வரணும், எனக்கு இந்த இடத்துல இந்த மேட்ரு போதும், இன்னுமே வர்றது வந்து அடுத்த காலத்தில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இது என்ன தான் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல கர்சர் வராது. அதாவது இதை என்ட்ரு கொடுத்து கொடுத்து இது கீ வரல போவோம், இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கெட்டு வந்து நிற்கும். அதை ஈஸியாக போகிறதுக்கு இந்த காலம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக், இந்த காலம் பிரேக்கை செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்களா இந்த இடத்துல இது இப்படியே வந்துடும். ஓகே, இதுக்கு பேர் தான் காலம் பிரேக்குங்கிறது. சரி, இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் ராப், டெக்ஸ்ட் ராப்பிங் பிரேக் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அதில் இப்போ பார்க்க போகிறோம். சரி, அதாவது இப்போ இதில் வந்து இருக்குது, இப்போ பாருங்கள் பெருசாகிக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த ஸோ ஹைடு பாறான்ற ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வரி இது வந்து இது வரையில் ஒரு பாறா, இதுக்கிட்டே இதில் இதுக்கு அப்புறம் உள்ளது இது வரையில் ஒரு பாறான்னு காட்டுது. இப்போ வந்து நான் இந்த இடத்துல வச்சு இப்போ இந்த இடத்துல வச்சு நான் என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது வந்து தனி பாறாவாக கன்சிடர் பண்ணோம். இது வந்து இது தனி பாறா அப்படின்னா கன்சிடர் பண்ணோம். சரி, இப்போ வந்து அது மாதிரி தனி பாறாவாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னாக்க இந்த இடத்துல இப்படி கர்சரை வச்சுட்டு இப்போ இன்சர்ட்டில் போய் பிரேக்கில் டெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பிரேக் இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா அந்த பாருங்கள் இது வந்துடும். ஆனால் இதுக்கு இதுக்கு அதாவது ஒவ்வொரு பாறாக்கும் இருக்கிற இடைவெளியை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இடைவெளியை பாருங்கள். இது மாதிரி இது தனி பாறாவாக கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து அவ்வளோதான். இப்போ அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் பிரேக் டைப்ஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து செக்ஷனுங்கிறது என்ன, இதை செக்ஷனாக பிரிச்சிட்டோம்னாக்கா இப்போ வந்து ஒரு 3 பக்கத்தை வச்சு செக்ஷனாக தனி செக்ஷனாக பிரிச்சிடுறேன். இது வந்து 3 பக்கம், நான் வந்து இப்போ இதை வந்து தனி செக்ஷனாக பிரிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஏதாவது மாற்றம் பண்ணோம்னா இதுக்கு அஃபெக்ட் ஆகாது. இதுக்கு இதில் ஏதாவது நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணோம்னாக்கா இதை வந்து பாதிக்காது, அதையும் அதனுடைய எஃபெக்ட் வந்து இதுலேயும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆகி போயிடும். இப்போ பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ இன்சர்ட்டில் போகிறேன், பிரேக்கில் போய் நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இது வந்து நெக்ஸ்ட் பேஜ் இல்லை. இப்போ வந்து
இதை கொடுத்தோம்னாக்க இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து காட்டும் நெக்ஸ்ட் பேஜ் டெக்ஸ்ட் இல்லாதனால அது அப்படியே காட்டுது வரேன் ஆ இப்படி வந்துருச்சேன் டெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து அழிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் செலெக்ஷன் பிரேக் நெக்ஸ்ட் பேஜ் பிரேக் பண்ணிக்கிறது வந்து அடுத்த பேஜிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு காட்டுது ஓகே இப்போ இதை வந்து இந்த ஷோ ஹெட் பார் அவ எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து இப்போ மறைஞ்சிக்கும் இப்போ பாருங்கள் கர்சர் வந்து நாங்கள் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இந்த மார்ஜினாக மாற்றுறேன் அதிகளா இது பாறை வந்து இது வந்து அடுத்த பாறாவுக்கு வந்துடும் அதிகளா இது வந்து மாறவே மாறாது இது இன்னும் கொஞ்சம் திருப்புறேன் ஏன்னாக்கா இது கா இது குறைக்க குறைக்க இது அடுத்த பேஜுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இந்த பேஜுக்கும் இதுக்கும் இது தெரியும் இது மட்டும்தான் மாறி இருக்கு இது வந்து மாறலை இதெல்லாம் பாருங்கள் இது அப்படியே தான் இருக்குது இட்ஸ் ஓகே இந்த மாற்றத்துக்கு இதுக்காக தான் செஞ்சு காமிச்சேன் சரி ஓகே இது அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்போ இதுக்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த செக்ஷனாக பிரிச்சிட்டோம் இப்போ வந்து இது வந்து அவ்வளோதான் நெக்ஸ்ட் பேஜுங்கிறது அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது வந்து கண்டினியூவஸ் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே அதுக்கு வந்து என்ன பண்ணால் போன தடவை மாதிரியே கண்டினியூவஸ் இதுக்கு என்ன பண்ணுறது இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து தனி நெக்ஸ்ட் பேஜு கொடுத்துருங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜு இதில் கொடுத்துட்டீங்க இல்லை இல்லை சரி இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் பேஜு கொடுத்துட்டீங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு பாறா மட்டும் எனக்கு பாறாவாக இருக்கணும் மற்ற அதெல்லாம் எனக்கு காலத்தில் வரணும் ரெண்டு காலத்தில் இல்லையா மூணு காலத்திலே வரணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல வச்சுக்கிறீங்க கர்சர் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இன்சர்ட்டில் போய் பேஜ் பிரேக்கில் போய் கண்டினியூவஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இங்கே வந்து கண்டினியூவஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல கர்சர் வச்சு காலத்தை பிரிச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு காலமாக பிரிச்சிடுறேன் அதை பாருங்கள் பார்த்தீங்களா இந்த ஒரே இடத்துல ரெண்டு விதமான ஆப்ஷனை பயன்படுத்தும் போது இந்த கண்டினியூவஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் இது பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே டபுள் காலத்தில் இது வந்திருக்கும் அவங்க சொன்னது வந்து எனக்கு வந்து இது வரல தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க ரைட்டு அதனால் இந்த இடத்துல இதை வச்சுட்டு திருப்பி இன்சர்ட்டில் போய் பிரேக்கில் போய் கண்டினியூவஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து இதை சிங்கிள் காலமாக மாற்றிக்கோங்க மாற்றிக்கினா பார்த்தீங்களா இது வரல அப்படியே இருக்கும் இதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே இதில் காலத்தில் வர்ற மாதிரி இப்படி வந்துடும் கண்டினியூஸாக இது வந்து வந்துடும் இதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் பிரேக்குங்கிறத யூஸ் பண்ணுறது சரி இப்போ நம்ம கொடுத்தது எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை ரைட்டு ஓகே இப்போ நம்ம இதில் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து என்னன்னாக்கா பேஜ் பிரேக்கில் ஈவன் பேஜ் ஆட் பேஜ் இந்த ஆட் பேஜுங்கிறது என்னன்னாக்கா இப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த 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 பேஜ் வந்து எனக்கு வந்து அதாவது இதுக்கு அடுத்த மூணாவது பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா கிளிக் பண்ணி பிரேக்கு இந்த இடத்துல ஹாட் பேஜை இருங்க வரேன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுக்கு பேஜ் நம்பர் சரி இதை நான் கடைசியாக சொல்கிறேன் எனக்கு அது பேஜ் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சரி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பேஜ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நான் கடைசியாக அந்த ஆப்ஷனை பற்றி ஈவன் பேஜு ஹாட் பேஜ் பற்றி நான் சொல்கிறேன் சரி இப்போ வந்து பேஜ் நம்பர் வந்து நம்ம இப்போ இதில் கொடுக்குறோம் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படியே கர்சரை இப்போ பேஜ் நம்பர் கொடுக்குறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர்ஸ் இதில் வந்து பொசிஷன் அதாவது எந்த இடத்துல வரணுங்கிறது நம்பர் டாப்பில் வரணுமா கீழே வரணுமான்னு இப்போ நான் வந்து டாப்பில் வச்சுக்கிறேன் டாப் ஆஃப் த பேஜ் ஹெட்டர் பக்கத்தில் வரணும்னு சொல்கிறேன் அடுத்தது வந்து இது அலைன்மெண்ட்டு அது வந்து ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமா சென்டரில் வரணுமான்னு கேட்கும் நான் வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன் சரி ஓகே இப்போ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் வந்து இப்படி வந்திருக்கும்
பேஜ் நம்பர் வந்து இப்படி வந்திருக்கேன். சரி, எனக்கு வந்து பேஜ் நம்பர் இப்போ கொடுக்க வேணாம், நான் வந்து இந்த இப்போ எனக்கு பேஜ் நம்பர் வேணாம், இதை நான் ரிமூவ் பண்ணேன், இந்த மற்றதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் நான் வந்து பேஜ் நம்பர் கொடுப்பேன், இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த வச்சு இப்படி டபுள் கிளிக் பண்ணினாக்கா ஹெட் அண்ட் ஃபுட்டர் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். சரி, நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த இடத்துல வச்சு இது செலக்ட் ஆகும். ஆ, இப்போ வந்து டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் எந்த இடத்துலையுமே இருக்காது. சரி, இப்போ வந்து போது இதிலேருந்து நம்ம ஒன்றாவது பக்கம் கொடுத்தோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டில் வந்து இன்டக்ஷன்லாம் வந்துடணும், அதாவது எப்படின்னாக்கா அது எந்த இடத்துல எத்தனாவது பாடம் இருக்குது என்ன, அப்போ தான் அப்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மூணு பக்கத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, மூணு பக்கத்துக்கு வந்துடுது. எனக்கு வந்து இதில் இருந்து தான் பேஜ் நம்பர் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும், அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது எப்படின்னாக்கா, இதில் போய் இப்போ பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணி பேஜ் நம்பர் பாட்டத்தில் இருக்குது, இதை எல்லாமே இப்படி கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்படி கொடுத்துக்கிட்டு சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது ஒன்றில் இருந்து இது இப்படி வந்துடும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா வர வர ஆரம்பிச்சிடும். சரி, இல்லை இல்லை இது தப்பாக வருது, நான் வர 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 வரேன். இப்போ இன்சர்ட்டில் போய் பிரேக்கில் நெக்ஸ்ட்டு பிரேக் கொடுக்கணும், கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. இதை பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பிரேக் ஆகியிருக்கும். இப்போ வந்து பேஜ் நம்பர் இன்சர்ட்டில் போய் பேஜ் நம்பர் கொடுங்க, பேஜ் நம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் போல தான் டாப்பு உங்களுக்கு எது வேணும் அதை வச்சுக்கோங்க, நான் சென்டர் வச்சுக்கிறேன். ஃபார்மெட்டில் போய் இதில் ஸ்டார்ட் ஆக்ட் ஒன்று தான் இந்த இடத்துல வந்திருக்கும், வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒன்று ஒன்று வந்திருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாலாம் நம்பர் வந்திருக்கும். ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டாவது பேஜ் இருக்குது, இது ஒன்றாவது பேஜ் இருக்குது, இங்கே மூணாவது பேஜ் இருக்குது. சரி, ஆனால் எனக்கு இதிலெல்லாம் நம்பர் வரக்கூடாது அப்படின்னாக்க, இந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கிறோம் ஒன்றாவது பேஜில், வியூ மெனுவுக்கு போங்க. அது வந்து ஹெட் அண்ட் ஃபுட்டரில் போய் இந்த இடத்துல லிங்க் டு ப்ரீவியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், லிங்க் டு ப்ரீவியஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதே இதில் நீங்கள் வந்து இப்போ வேறு இடத்துல கர்சர் வச்சிங்கனாக்க இது வந்து டிம்படாக தான் இருக்கும், வேலை செய்ய முடியாது. எந்த இடத்துல நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்துருக்கீங்களோ அந்த பேஜில் தான் வச்சுக்கணும். சரி, அதாவது இது மாதிரி மட்டும் செக்ஷன் பிரேக்கு, அதாவது நெக்ஸ்ட் பேஜுக்கு கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு வரேன், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், மட்டும் இதை டெலீட் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, டெலீட் கொடுத்துட்டு நான் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், எங்கள் நம்பர்லாம் இருக்காது, இந்த இடத்துல நம்பர்லாம் இருக்காது, இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மூணாவது பேஜ், அடுத்து வந்தீங்கன்னாக்க எங்கே பாருங்க ஒன்றாவது பேஜ் காட்டும், ஒன்றாவது நம்பர் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம், அதனால் இது வந்து இந்த இடத்துல காட்டும். பேஜ் பிரேக்குங்கிறது இது மாதிரி தான். சரி, ஓகே, அடுத்தது டேட் அண்ட் டைம். இது வந்து டேட் அண்ட் டைம், அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த ஒன்றாவது பக்கத்தில் கர்சர் எங்கே வச்சு ஒரு என்டர் கொடுத்து கீழே தள்ளிக்கிறேன், இப்போ இது மேலே வச்சுக்கிறேன். இப்போ வந்து இன்சர்ட்டில் போய் டேட் அண்ட் டைம் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டைப்பான ஃபார்மெட் இருக்கும், டேட் அண்ட் டைமும் உள்ள ஃபார்மெட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்து நீங்கள் தேதி 22/3 இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுத்தோம்னாக்கா இந்த பாருங்கள் இந்த இடத்துல இந்த டேட் அண்ட் டைம் வந்து வந்துடும். இது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ரைட், ஓகே. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ டெக்ஸ்ட்டு, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கிக்கிறேன், நான் வந்து இது மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, இதை இன்னும் கூட கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம், 2. ரைட், ஓகே. இப்படியே டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன், இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்சர்ட்டில் போய்
ஆட்டோ டெக்ஸ்ட் இதில் போய் நியூ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தா இப்படி வந்து ஃப்ரம்ங்கிறத இந்த இடத்துல காட்டும். இதில் ஓகே கொடுத்துருங்க. ரைட், ஓகே. இதை வந்து இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரம்னு டைப் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கனாக்கா ஃப்ரம்ங்கிறதுக்காக பார்த்தீங்களா, அப்படியே என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா இதை பாருங்கள், இப்போ நம்ம என்ன டைப் பண்ணி வச்சுருக்கிறோமோ அது ஃபுல்லாக இப்படி வந்துடும். இது இதுதான் புதுசாக ஆட்டோ டெக்ஸ்ட் வந்து சேர்க்கறது. சரி, இப்போ வந்து இதில் ஆட்டோ டெக்ஸ்ட்டில் வந்து இப்படி இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது சேர்க்கணும்னாக்கா இதில் வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். நம்ம இப்போ அடிக்கடி எந்தெந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டருங்கிற வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர், COMPUTER, கம்ப்யூட்டருங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்சர்ட்டில் போய் ஆட்டோ டெக்ஸ்டில் போய் இதே நியூ சேர்த்துக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் சேர்ந்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இன்சர்ட்டில் போய் ஆட்டோ டெக்ஸ்ட்டு, அந்த ஆட்டோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே கம்ப்யூட்டருங்கிறது சேர்ந்துருக்கும். இதில் வந்து இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல கம்ப்யூட்டருங்கிறது சேர்ந்துருக்கும். சரி, ஓகே. இது மறந்து இதில் வந்து எது தேவையோ அது மாதிரி அதை நம்ம இது பண்ணாக்கா அந்த இடத்துல வந்து மேலே ஃப்ரம்மில் காட்டின மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ இதை ஃபுல்லாகவே நான் அழிச்சிட்றேன். இப்போ நான் ஃபுல்லாகவே அழிச்சிட்டு கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணுறேன். சிபியும் எடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, என்ட்ரு கொடுத்தாக்கா கம்ப்யூட்டர்னு இது இப்படி வந்துடும். சரி, இப்போ மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். இதில் வந்து ஆட்டோ டெக்ஸ்ட்டில் வந்து இதில் எது வேணுமோ, இப்போ அல்டர்னேட்டிவ்ல வேணாக்க இதெல்லாம் கிடையாது. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா பெஸ்ட்டு ரிகார்ட்ஸ், பெஸ்ட்டு விஷஸ், இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இது வந்துடும். இதெல்லாம் அதே மாதிரி தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீல்டு. இதில் பார்க்க போகிறது வந்து அடுத்தது ஃபீல்டுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்குள்ளே எம்எஸ் வேர்டுகள் என்னென்ன இருக்குமோ எல்லா ஃபீல்டும் இதில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபார்முலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் என்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். சரி, இப்போ இன்சர்ட்டில் போய் ஃபீல்டை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணாக்கா இந்த மாதிரி விண்டோ உண்டு ஓப்பன் ஆகும். இப்போ 10+20 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 30 அப்படின்னு வரும். இந்த மாதிரி தேவையான ஃபீல்டை வந்து இதில் எடுத்துக்கிற மாதிரி தான் இது. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல நிறையா இது கொடுக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ டைமுன்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணாக்க இந்த மாதிரி இது வரும். இப்போ வந்து சும்மா இது இப்படி கொடுத்துட்டு கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னாக்கா இதை டைம் இந்த பக்கத்து அப்படி வந்துடும். இது வந்து பழசு நம்ம கொடுத்தது, இது எப்படி வந்துடும். 22ஆம் தேதி 3வது மாதம் 2022. இப்போ மணி 12:12, அது வந்து இப்படி காட்டும். இது மாதிரி தான், ரைட், ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீல்டு. ஃபீல்டு கற்றுது வந்து சிம்பிள்ஸு. இதுதான் கிளிக் பண்ணாக்க இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த மாதிரி சிம்பிள் வேணுமோ, இப்போ வந்து இது இப்போ இது வந்து ட்ரேட்மார்க், இந்த இது இருக்குது. இதை வச்சுப்பிட்டு இப்போ இன்சர்ட் கொடுத்தோம்னாக்க வந்துடும். பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இன்சர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த நான் 2 தடவை கொடுத்துட்டேன். அதனால் இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரை கொடுத்த காட்டுறேன். தனியாக இப்படி வச்சுக்கிறேன். சரி, இப்போ இன்சர்ட்டில் போய் சிம்பிள்ஸு இதை கொடுக்குறேன். இதில் வந்து போயிட்டு இப்போ இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்சர்ட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல அது வந்து அந்த குறி வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். அது மாதிரி தான். சரி, இப்போ அடுத்தது அதே இதில் போனோம்னாக்க இப்போ சிம்பிள்ஸில் போய் இந்த லிட்டில் லெக் சிம்பிள்ஸ், இதில் நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது. அதில் எது வேணுமோ ஒன்றுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அது எது வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. எது வேணுமோ அதை வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு
இது வந்து இன்சர்ட் கொடுத்தீங்கனாக்க அந்த பேஜில் வந்து இது இன்சர்ட் ஆகிக்கும். ஓகே, அது மாதிரி தான். இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இன்சர்ட்டில் வந்து சிம்பிள்ஸு, அடுத்தது கமாண்ட்ஸ். இது வந்து கமாண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இந்த எடிட் மெனுவில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் இதில் நான் சொல்லணுங்கிறது கிடையாது. சரி, இப்போ அடுத்தது வந்து ரெஃபரன்ஸு. ரெஃபரன்ஸை வந்து பார்த்தனாக்க ஃபுட் நோட் அப்படின்னு வருது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் வச்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல என்ட்ரை வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து HDD, அதாவது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஹெட்டிங் 2 வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து இன்சர்ட்டில் போய் ரெஃபரன்ஸில் ஃபுட் நோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃபுட் நோட்டுங்கிறத கொடுத்தோன்னா இது மாதிரி இந்த இடத்துல இப்படி வருது. இப்போ இன்சர்ட் அதாவது பார்ட் ஆஃப் த பேஜ் அதில் இருக்கும், அதாவது இந்த பக்கத்திலே கீழே வந்து இருக்கும். சரி, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துடுச்சு பார்த்தீங்களா. நான் வந்து அதை டைப் பண்ணுறேன். அதை என்னன்னாக்க ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல கர்சரை கொண்டு போனாலே இந்த பாருங்கள் காட்டுது பாருங்கள், இந்த HDD அப்படின்னா என்ன அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு ட்ரைவர் அப்படின்னா காட்டும். ஓகே, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது. இதுலேயே எண்டு நோட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு SMBS டைப் பண்ணுறேன். SMBS டைப் பண்ணிவிட்டு இதை வந்து இது ஹெட்டிங் 2 கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸில் போய் ஃபுட் நோட்டு, கீழே இங்கே பாருங்கள் எண்டு நோட்டு. இதை கொடுத்தோம்னாக்க எண்டு நோட்டுங்கிறது என்னன்னாக்கா இந்த ஃபைலோட லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கு கடைசி பேஜுக்கு வந்துடும். கடைசி பேஜ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு இது வந்துடும். இந்த இடத்துல வந்து நான் வந்து எழுதுகிறேன். சுவிட்ச் மோட் பவர் பவர் சப்ளை சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல கர்சர் வச்சோம்னாக்க அது வந்து காட்டும். இங்கே இருக்குது, நான் கையை கொண்டு போகிறேன். கொண்டு போனாலே தெரியும். இந்த பாருங்கள் சுவிட்ச் போர்டு பவர் சப்ளை அப்படியே நான் காட்டேன். இது பேர் தான் எண்டு நோட்டுங்கிறது. இது மாதிரி தான் அந்த இடத்த ஒரு இதை குறிக்கணுமாக்க அதை பற்றி வீடியோ ஏதாவது சொல்கிறதா இருந்தாக்கா இந்த இடத்துல அப்படி எழுதி ஃபுட் நோட்டு எண்டு நோட்டு கொடுத்து இப்படி எழுதி வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா கேப்ஷனுங்கிறது, அதாவது இதனாக்க இன்சர்ட்டில் போய் ரெஃபரன்ஸில் வந்து கேப்ஷன், இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டு, இப்போ நான் வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், அதில் போய்க்கிறேன். சரி, இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா A+B கொடுத்துருக்குறோம். இதுக்கு அடுத்தது என்னென்னா A+B+C அப்படிங்க. இது வந்து ஒரு A+B ஹோல் ஸ்கொயர் வரும், அது A+B+C ஹோல் ஸ்கொயர் இது வரும். சும்மா ஒரு இதுக்காக நான் டைப் பண்ண ஃபுல்லாக டைப் பண்ணல ஃபார்முலாவை. இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறேன். மேலே கர்சர் வச்சுட்டு இன்சர்ட்டில் போய் ரெஃபரன்ஸில் போய் கேப்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகர்னு இருக்குது, ஆனால் இது வந்து ஈக்குவேஷன். இது ஏதாவது கொடுத்துருப்பானுங்க பாருங்க, இது வந்து ஈக்குவேஷன். ரைட்டு, இது வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வந்துடும். இதை இதை கொடுத்தோம்னாக்கா இந்த இதில் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிட்டு திருப்பி அதே இது போய் ரெஃபரன்ஸில் கேப்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வந்திருக்கோம். ஓகே கொடுத்தோம்னாக்கா ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறத வந்துடுறேன். இட்ஸ் ஓகே. இதுதான் நம்ம இதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து இந்த ரெஃபரன்ஸில் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ், அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ்.
அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்சர்ட்டில் போய் ரெஃபரன்ஸில் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸு இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ கிராஸ் ரெஃபரன்ஸுங்கிறது இந்த ஃபைலுக்குள்ளேயே ஒரு லிங்கை ஏற்படுத்திக்கிறது. அது எப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஹைப்பர் லிங்க்குங்கிறது வெளியில் இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறது, இது வந்து உள்ளேயே வந்து லிங்க் கொடுத்துக்கிறது. அதுதான் இப்போ நான் இந்த இடத்துல கர்சர் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை வச்சு ரெஃபரன்ஸை வச்சு கிராஸ் ரெஃபரன்ஸை கொடுக்குறேன். இந்த இடத்துல வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இது இருக்குது. இதில் எது வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹெட்டிங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஹச்டிடினு இருக்குது. ஹச்டிடி ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு கொடுத்தேன்ல, அது இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு எஸ்எம்பிஎஸை வச்சு, ஓ இது அப்படி தான் வருது, வேண்டாம் வேறு இது இருக்கு, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரு கொடுத்து அதே இன்சர்ட்டில் போய் க்ராஸ் ரெஃபரன்ஸில் போயிட்டு எஸ்எம்பிஎஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். எஸ்எம்பிஎஸ் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள். இப்போ இது போட கொண்டு போனாலே அது கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு வருது. இப்போ நான் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படிங்கிற பக்கிட்டு வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹோம் போனாக்க டாப்புக்கு போயிடும். சரி, இப்போ அதே மாதிரி இதுவும் இதை வச்சுக்கிட்டு நான் கிளிக் பண்ணேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்எம்பிஎஸ்க்கு இது வந்துடுச்சு. இது மாதிரி கொடுக்குறது தான் க்ராஸ் ரெஃபரன்ஸுங்கிறது. ஓகே, அடுத்தது இன்டெக்ஷன் டேபிள்ஸ்னு இருக்கும். ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டெக்ஷன் டேபிள்ஸ், இது எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சரி, அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதை மேலே வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரி, இப்போ இன்சர்ட் ரெஃபரன்ஸில் போய் இன்டெக்ஷன் டேபிள்ஸ் அதை கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வந்து ஹெட்டிங்ஸு, இது வந்து இன்டெக்ஸில் இது மாதிரி இருக்கும். இது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதாவது ஹெட்டிங்கில் எது எது கொடுத்துருக்குறோமோ அதெல்லாம் வந்து ஷோவாகும். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது வந்து டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், அதில் படம் ஏதாவது போட்டிருந்தோம்னா அது மாதிரி இது இப்படியே காட்டும். சரி, ஓகே, இப்போ வந்து நான் இதிலே வச்சுக்கிறேன் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு. இதை வந்து இந்த மாதிரி இந்த புள்ளி, இது மாதிரி இந்த புள்ளி வர்றதுக்கு இது செலக்ட் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பார்த்துக்கிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து எத்தனை இது இருக்குது, 21 பக்கம் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இது இருக்குது. சரி, இப்போ அடோப் ப்ரீமியர் கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணாக்கா அடோப் ப்ரீமியருக்கு போய்டும். சரி, ஓகே, அதே மாதிரி தான் இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் நம்பர் இந்த பக்கத்தை எல்லாத்துலேயும் ஒன்றுன்னு எது அதில் இருக்குது, அதே மாதிரி ஹார்ட்வேருங்கிறது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக ஹார்ட்வேருக்கு இது வந்து போயிடும். இதுதான் டேபிள்ஸ், இதுதான் இண்டெக்ஷன் டேபிள்ஸ்னு பேர். ஓகே, இதில் அவ்வளோதான். நம்ம இதுக்கு இனி அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ரெஃபரன்ஸில் இருந்து அடுத்தது வந்து பிக்சர். இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்பார்ட், இதில் வந்து எந்த வந்து கிளிப்பார்ட் இல்லை. அடுத்தது ஃப்ரம் ஃபைல், அதுக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி அங்கே வேறு ஒரு பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, இது இப்படி வச்சுக்கிறேன். கிளிப்பார்ட் இல்லை, ஃப்ரம் ஃபைலு அப்படின்னாக்கா இதில் என்ன படம் இருக்கோ, இப்போ ஒரு படம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துருச்சு, அந்த படம் வந்து வந்துருச்சு. ஓகே, அதான் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அதுலேயே இதுலேயே வந்து பிக்சர். அதில் போனீங்கனாக்கா ஃப்ரம் ஸ்கேனர் கேமரா, அதாவது கேமராவில் இருந்து கொண்டு வரலாம். அது ஸ்கேனர் வச்சுருந்தாலும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணேன். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஸ்கேனராக அல்லது கேமராவை கனெக்ட் பண்ணல, நீங்கள் கனெக்ட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. அது இருந்துச்சுனாக்கா கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சிங்கனாக்கா கரெக்டாக அது உள்ளே வந்துடும். சரி, இப்போ அடுத்ததாக வந்து நியூ ட்ராயிங் அப்படின்னு கொடுக்குறீங்க. இது வந்து இதுக்குள்ளே வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் ட்ராயிங் ஏதாவது பண்ணலாம், அது வச்சுட்டிங்களா, இதை வந்து இப்படி கொண்டு வரலாம். அதில் வந்து கலரும் ஃபில் பண்ணிக்கலாம். கலர் ஃபில்லாக மாட்டேங்குது.
கலர்ஃபுல்லாக இல்லை. இதே மாதிரி நமக்கு தேவையானதை வந்து நம்ம இதில் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம் அப்படியே. அதான் ஏன் தெரியலப்பா, கலர் ஃபுல்லாக ஆனால் ஃபுல்லாகலை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இது மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ஆப்ஷனாக, நமக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்க வேண்டியது தான். சரி அடுத்தது பிக்சரில், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ ட்ராயிங் ஆட்டோ ஷாப்பு, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது ஆட்டோ ஷாப்பு வந்து இந்த இடத்துல இது வந்துடும். இதில் இந்த மாதிரி இது இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராயிங் பண்ணிங்கனாக்கா அது மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஒன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரியாக இதில் இருக்கும். இது வந்து கனெக்டர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கியூட்டு போடுறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல் ஆகும். சர்க்கியூட்டு போடுறவங்களுக்கு இது மாதிரி அப்படியே கனெக்ட் ஆகும். சரி அதே மாதிரி இது ஒன்று ஒரு தான் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கால் அவுட்டு, இதை கிளிக் பண்ணி இதை இப்படி பண்ணிங்கனாக்கா இது மாதிரி வந்து இதில் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது பிக்சரில் போய் ஆட்டோ ஷேப்பு வேட ஆர்ட்டு இதில் வருது. இது எந்த மாதிரி இது வேணும், இப்போ எனக்கு இது மாதிரி வேணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இவர் டெக்ஸ்ட் ஹேர், நான் வந்து தமிழ் தமிழ் கம்ப்யூட்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாக்க அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கே வந்துடும். இதில் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோடை பிடிச்சி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இது மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அதுமாதிரி கொண்டு வந்துருக்கலாம். ஸோ ஓகே, இது மாதிரி பண்ணுறது தான் அந்த இது அந்த ஆப்ஷனு. சரி ஓகே, இப்போ அடுத்தது பிக்சரில் போய் வேர்ட் ஆர்ட்டு, இது வந்து சார்ட்டு, அதே நியூ ட்ராயிங்கை இது சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். இன்றைக்கு சொன்னேன்னா ஆ ரைட் ஓகே, நியூ ட்ராயிங் வந்து சொல்லிட்டேன். சரி இப்போ அடுத்ததாக வந்து இதெல்லாம் வந்து சார்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து அதை சார்ட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா சார்ட்டுங்கிறது அது வரும், அது இந்த டியூட்டோரியலில் வரும் நான் சொல்கிறேன். அந்த சார்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்க அதை கிளிக் பண்ணிங்கனாக்க அந்த சார்ட்டு வந்து இன்சர்ட் இதாக ஆகிக்கும். இவருங்க வரும், இப்போ காட்டுறேன். இது மாதிரி இது மாதிரி ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இது வேணுமோ அதை வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்ரு, ரெண்டு செகண்ட் குவார்ட்ரு, தேர்டு குவார்ட்ரு, ஃபோர்த்து குவார்ட்டர்னு சொல்லி இருக்குது. அதாவது இது வந்து சேல்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து நம்பரை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இப்போ வந்து 20 இருக்குது, நான் வந்து 40 கொடுக்குறேன். 40 கொடுத்துட்டு எண்டை கொடுக்குறேன். பார்த்தீங்க பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து ஏறும். சரி அதே மாதிரி வெஸ்ட்டில் இருக்கிறது வந்து இதை 50 கொடுக்குறேன். 50 கொடுத்துட்டு எண்டை கொடுக்குறேன். அது பக்கத்தில் இருக்கிறது மேலே ஏறும் பாருங்கள். இது மாதிரி எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். ஓகே சரி இப்போ அடுத்தது அடுத்தது பிக்சரில் வந்து இது வந்து சார்ட்டு அவ்வளோதான். அடுத்தது வந்து ஆப்ஜெக்டு, இது வந்து இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து அடோ ஃபோட்டோஷாப் இமேஜ் அப்படி இருக்குது. இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணுறேனாக்கா எனக்கு அடோ ஃபோட்டோஷாப்பு வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி கோரல்றேனாக்கா இப்போ வந்து ஃபோட்டோஷாப் இமேஜை இது வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபோட்டோஷாப்பு ஓப்பன் ஆகும். அதாவது நான் பண்ணும்போது ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகலை, ஆனால் நான் தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இந்த பக்கத்தை ஓப்பன் வந்துருச்சு. சரி இப்போ வந்து இதுதான். இப்போ இதில் வந்து நான் வந்து கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு பெயிண்ட் பக்கெட்டில் செலக்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ரஷ்ஷில் போய் ஒரு ப்ரஷ் ஒன்று இதை அதான் செலக்ட் ஆகி தான் இருக்குது. சரி ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு கொஞ்சம் அளவை குறைச்சிக்கிறேன். சரி ஆ இப்படி வச்சு இந்த கலரை மாற்றிக்கிறேன், எல்லோ கலருக்கும் மாற்றிக்கிறேன். சரி
இப்படி வச்சு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்படி இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிடுறேன். இது வந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல எனக்கு அது வந்துருச்சு. சரி, இதே மாதிரி தான் பண்ணுறது. சரி, இப்போ இதை அதே மாதிரி ஆப்ஜெக்டில் வந்து இது எது எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொண்டாந்து இப்படி வச்சுக்க வேண்டிய, இதில் உள்ள எல்லாத்தையும் உள்ளதும் இது உள்ளே வந்து வரும். அதை அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி கோரல் ட்ரா, கோரல் கிராஃபிக்ஸ் சைட் இதை கிளிக் பண்ணால் எனக்கு கோரல் ட்ரா வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற இமேஜும் இது உள்ளே வந்துடும். ஸோ ஓகே, அது மாதிரி தான். அடுத்தது இந்த புக் மார்க்கு. இந்த புக் மார்க்கை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் புக் மார்க்கை பார்க்குறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இந்த டயக்ராம் பார்க்குறோம். டயக்ராமு, டெக்ஸ்ட் பாக்ஸு, ஃபைலு, ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். இதை தவிர்த்துட்டு புக் மார்க்கு, ஹைப்பர்லிங்க் இதை எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து அந்த டயக்ராமுங்கிறது இருங்க வரேன். அந்த லாஸ்ட் பேஜுக்கு வந்துடுறேன். வந்துட்டு நியூ பேஜுக்கு வந்துடுறேன். அடுத்த ஒரு பக்கத்துக்கு வந்துடுறேன். சரி, இப்போ வந்து இதில் போய் டயக்ராம் கொடுக்குறோம். இது வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்டுன்னு பேர். இது வந்து சைக்கிள் சார்ட்டு. இது வந்து ரேடியல் சார்ட்டு. இது பிரமிட் சார்ட்டு. இது வந்து வேன் சார்ட்டு. இது வந்து டார்கெட் சார்ட்டு. ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி இப்போல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது இப்போ இந்த மாதிரி சார்ட்லாம் வந்து அவங்க வந்து கோரல்ரா, அடோப் இல்லஸ்ட்ரேட்டரு இதில் போட்டு போயிடுறாங்க. ஃபோட்டோஷாப்பில் கூட போடுவாங்க. ரைட்டு, இப்போ இது வந்து ஆர்கனைசேஷன் சார்ட். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்க அங்கே பாருங்கள். ஒரு கம்பெனியில் இல்லையா ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலைக்கு இருப்பாங்க. அதை வந்து ஒரு வரைபடமாக காட்டுவாங்க. யார் யார் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் மேனேஜர் இருக்காரா, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரா, இது மாதிரிலாம் காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி சார்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்கனைசேஷன் சார்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்டினேட்டுன்னு இருக்குது. இதை கொடுத்தாங்க இந்த இடத்துல ஒன்று வந்து ஆட் ஆகிக்கும். இதை பாருங்கள், இப்போ கொடுத்தனாக்கா அங்கே பாருங்கள் இன்னொன்று ஒன்று இப்படி ஆட் ஆகிக்கும். சரி, இப்போ இந்த இதுலேயே வந்து அடுத்தது வந்து அசிஸ்டண்ட் கொடுத்தோம்னாக்கா இந்த இடத்துல வந்து இதாகிக்கும். இவர் வந்து மேனேஜரு, இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு அப்படி இருக்கு. அப்படி தாசில்தாரா, இவர் தாசில்தார்னாக்கா இவர் டெப்டி தாசில்தார், டிடிஆர்ம்பாங்க. அது மாதிரி இப்படி இது வந்துக்கும். சரி, இது அடுத்ததாக இதில் இருக்கிறது வந்து லேஅவுட்டு. இப்போ நம்ம போட்டிருக்க வந்து ஸ்டாண்டர்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா போத்து ஸ்டாண்டர்ட், அதாவது போத்து ஹேண்டலிங்னாக்கா ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி இது வரும். சரி, அதுதான். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில்னாக்கா லெஃப்ட் சைடு மட்டும் உள்ளது இப்படியே வந்துக்கும். சரி, அதே மாதிரி ரைட் ஹேண்டிலிங்னாக்கா அதே மாதிரி ரைட் சைடு ஹேண்டிலிங் பண்ணிக்கிற மாதிரி இது வந்துடும். சரி, இப்போ இதிலெல்லாம் செலக்டில் ஒன்றுங்கள லெவல் செலக்ட் பண்ணுறப்ப, லெவல் செலக்ட் பண்ணாக்கா அந்த செல்லாம் செலக்ட் ஆகும். அந்த லெவல் வந்து செலக்ட் ஆகும். சரி, அது மாதிரி இது வந்து பிரான்ச்சு. இது பிரான்ச்சுனாக்கா ஃபுல்லாக டோட்டலாக வந்து இது வந்து செலக்ட் ஆகிக்கும். சரி, அது மாதிரி தான் இதில் மற்றபடி வேறு ஒன்றும் இதில் கிடையாது. இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து குரல்ட்ரா தெரிஞ்சுன்னா அதிலே இதை விட அழகாக நீங்கள் போட்டுடலாம். சரி, இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த டயக்ராம வந்து இதை நான் அழிச்சிட்றேன். இதை வந்து இப்படி அழிச்சிட்டேன். சரி, இப்போ அடுத்தது வந்து அடுத்த டயக்ராம் வந்து சைக்கிள் டயக்ராம் போடுறேன். இதை வந்து எப்படின்னாக்கா இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, ப்ராசஸரு, அதாவது மதர் போர்டில் வந்து ப்ராசஸரு, இது வழியாக அப்படி போயிட்டு மானிட்டருக்கு வருது. அது அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இதில் போட்டு காட்டலாம். சரி, ஓகே, இது அது மாதிரி தான். மற்றதெல்லாம் அது பண்ண வேண்டியதெல்லாம் தேவையில்லை. மெயினாக இது ரெண்டு தான் இதில் உள்ளது. சரி, அதுதான் அடிக்கடி போய் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் போயிட்டு இதில் வருது. அப்படி வந்து ஒரு ரொட்டேஷன் அதாவது சைக்கிள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அந்த சைக்கிள் டயக்ராம் போடுறது. சரி, இப்போ இதில் அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு டயக்ராம் வந்து அடுத்தது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. இதை வந்து கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணாக்க இப்படி வருது. இந்த இடத்துல வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கணும். ட்ராக் பண்ணாக்கா கர்சர் வந்து உள்ளே வந்துடும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகே,
இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல கொஞ்சம் கூட காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே. காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து எப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கர்சரை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பாக்ஸுக்குள்ளே டெக்ஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், இதான் டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது. சரி, இப்போ இன்னொரு இது இருக்குது, அது எப்படின்னாக்கா வேறு கொஞ்சம் உண்டு நான் இப்படி இது பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இதையும் இதை வச்சு கீழே இறக்கிக்கிறேன். இதையும் அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். இதையும் அப்படியே வச்சுக்கிறேன். இதை டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட்டில் போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தாங்க, இந்த பாருங்கள் நான் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து, அப்போ நான் கொடுத்த வந்து இங்கே வந்து அதாவது இந்த எழுத்தை சுற்றியெல்லாம் பாக்ஸ் வந்துருக்கும். இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி இதை சுருக்கிக்கலாம். இது மாதிரியும் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. சரி, இப்போ நான் அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரி, இதையும் டெலீட் பண்ணிடுறேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து, இப்போ அடுத்தது ஃபைலு. சரி, இந்த ஃபைல் வந்து என்னன்னாக்கா இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஃபைலை ஒன்று சேர்க்குறீங்க. அதாவது வேறு ஒரு ஃபைலை வந்து இதில் மெர்ஜ் பண்ணி விடணும், சேர்த்து விடணும் இந்த இடத்துல. அதாவது எந்த இடத்துல நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தது வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து கர்சரை இந்த இடத்துல வச்சுக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல என்னது இந்த சைடு பார் அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக வேறு ஒரு ஃபைல் வந்து வரணும், வேறு ஃபைல் வந்து வரணும். அதுக்கு தான் இப்போ வந்து இந்த இடத்துல தான் ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 138 நிலை நினைவகம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்கள், அங்கே நான் கொடுத்தது வந்து இந்த இடத்துல இது வந்து வந்துருச்சு, அந்த எழுத்து வந்து இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இதை வந்துச்சு. ஓகே, இதெல்லாம் கேப்டல் லெட்டர் ஆகிப்போச்சு. ரைட், இல்லை இல்லை, இது வந்து ஹெட்டிங் கொடுத்துருந்தேன், அதனால் இது அப்படி ஆகியிருக்கு. சரி, ஓகே. இது மாதிரி தாங்க ஃபைலை வந்து இன்னொரு இடத்துல இந்த ஃபைலை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுக்கிறது, அது மாதிரி தான். சரி, ஓகே, அவ்வளோதான். இதனால் தான் கண்ட்ரோல் சட்டு கொடுத்து பின்னாடி வந்துட்டேன். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைல் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் டயக்ராம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து புக் மார்க்கு. இப்போ புக் மார்க்குங்கிறது என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ திடீர்னு இடையில ஃபோன் வருது, இல்லை யாராவது கதவை தட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சுட்டு போவோம். புத்தகத்தில் எந்த பக்கம் படித்தோமோ அந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சுட்டு போவோம். அது மாதிரி இதுலேயும் ஒரு அடையாளம் வச்சுக்கிறது, அதுதான் புக் மார்க்குங்கிறது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதில் இப்போ வந்து ஆட்டோ கேடு அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். இந்த இடத்துல கர்சரை இப்படி வச்சுக்கிறோம். இப்போ வந்து இன்சர்ட்டில் போய் புக் மார்க் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு பேர் ஒன்று கொடுக்கணும் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே வந்து எதுவும் ஆகலை. இதோட வேறு ஏதாவது கொடுக்கணும், அதாவது ஃபஸ்ட். அதாவது புக் மார்க் நேம் இது ஒன்று கொடுக்கணும், அதாவது A1 அப்படி என்னன்னா கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றேன். ஆடு கொடுத்த உடனே இது வந்து ஆட் ஆகிக்குச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுறேன், மேலே வந்துடுறேன், ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு வந்துடுறேன். சரி, இப்போ வந்து அதே இது இன்சர்ட்டில் போய் புக் மார்க் கொடுத்துட்டு Go to கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து ஆட்டோ கேட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். இதுதான் புக் மார்க்குங்கிறது. சரி, ஓகே. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா திருப்பி தொடர்ச்சியாக நம்ம படிச்சுக்கிட்டு வந்துடலாம். சரி, அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைபர் லிங்க்கு. இந்த ஹைபர் லிங்க்கு என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது ஏதாவது ஒரு எழுத்தையோ எதையாவது நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா இன்னொரு ஃபைலு ஓப்பன் ஆகணும்.
அது மாதிரி லிங்க் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க்ங்கிறது. அது வெளியில் இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறது அதுதான். சரி சரி, அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு டைப் பண்ணுறேன். அது வேணால் அதுக்கும் கீழே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர். கிளிக் ஹியர்னு போட்டேன். ஹியர் ஸ்பெல்லிங் தப்பாக ரைட்டான்னு தெரியல. வரும் கிளிக் ஹியர், இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்சர்ட்டில் போய் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதே இந்த 130 நிலை நினைவகம் அதை கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து திருப்பி மேலே போயிடுறேன். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க் எந்த இடத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஹார்ட் HARD ஹார்ட் டிஸ்க்னு போட்டோம்னாக்க இந்த இடத்துல இருக்குதுன்னா காட்டிடும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்த வந்து கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு வருது. வந்தீங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த இடத்துல அந்த ஃபைல் வந்து தனியாக ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. இந்த மெனுவில் வந்து அதாவது இன்சர்ட் மெனுவில் வந்து அவ்வளோதான். சரி, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஃபார்மெட்டு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.